பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் அப்படின்னு சொல்லி நம்ம கமல்ஹாசன் சார் சனிக்கிழமை வந்து வந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு. நேத்து நடந்தது வரைக்கும் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பேசலாம். திங்கட்கிழமை வரைக்கும் சனி ஞாயிறு திங்கள் ஓகேங்களா. சனி ஞாயிறு ஆஹ ஓஹோ அப்பப்பா அம்மம்மா அப்படின்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கமல்ஹாசன் சார் வாராரு பேசுறாருன்னா நானும் ஏதாவது புக்கை பத்தி பேசுறாரு, இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்க. இங்க ஆல்ரெடி வேற ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு டிவியை பார்க்கும்போது ஒரு ஏதாவது ஒரு ஆஹா சூப்பரா என்ஜாய்மெண்டா பாக்கலாம்டா அப்படின்னு அங்க ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் நடந்துச்சுன்னா ரைட்டு அப்படின்னு நினைச்சு பாக்கலாம் நினைச்சா அங்கேயும் அவர் போட்டு கொலையா கொன்னு எடுத்துட்டுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவர் பேசுற எதுவுமே புரியல. அதான் கமல்ஹாசன் அப்படின்றது நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பரமக்குடிக்காரர்ல அதுதான் என் மேட்ரு அப்படின்ற அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சிங்க் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிதான் சனி ஞாயிறு வந்து போச்சு. பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஓகேங்களா. நாமினேட் பண்ணி யார் எவிக்ட் ஆவா அப்படின்னு ஒரு பெரிய இது இருந்துச்சு. எல்லாரும் நினைச்சதுதான் அஜித் தான் வெளியே போக போறாப்புல, அவட்ட எலெக்ஷன் பாஸ் இருக்கு அதனால அவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கிற அவர் தான் எவிக்ட் ஆனாரு. ஆனா அவர் வெளியே போகல, எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா நேஸ்ட் இந்த வாரத்துக்கு ஒரு 9 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பாலாஜி, சனம், அப்புறம் சுரேஷ் தாத்தா, அனிதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோமு, அதுக்கப்புறம் ரமேஷ், ரம்யா பாண்டியன் இப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல யார் வெளியே போவா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான் எனக்குள்ளேயும் இருக்கு. ரம்யா பாண்டியனுக்கு நிறைய ஓட்டு விடும், அது எந்த வித மாற்றத்தும் கிடையாது ஓகேங்களா. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு விடும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரமேஷ் ப்ரோ, ஜித்தன் ரமேஷ் அவருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா, அவர் எனக்கு அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஓப்பன் வீடா பேசுறது, என்ன மாதிரி பேசுறாரு நினைக்கிறேன், இங்க நானும் டப்பு டப்புன்னு பேசுறது எது என்னமோ ரைட்டு அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு அப்படின்றது எனக்கு பர்சனலா அவரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, அதனால அவர் இருப்பாரு அப்படின்றது என்னோட எண்ணம். அனிதா சம்பத் அவங்க எதுக்கெடுத்தாலும் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்ல வந்து இருக்கு. எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கழுதுகிட்டு அவனா மூஞ்ச சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுற மாதிரி எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி சத்தியமா தெரியல. பட் ஸ்டில் ஓகே, அவங்க மக்கள் வந்து யாருனாலும் முடிவு பண்ணிடுறாங்க. என்னோட ஒப்பீனியன் அவங்க வந்து இந்த வாரம் போனாலும் போகலாம் அப்படின்னு தான். சுரேஷ் சக்கரவர்த்தி சார் நேத்து நடந்த விஷயங்கள் பார்க்கல செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. என்ன சொல்றது, ஒரு சில்லி ஹை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா அனிதா சம்பத் அவங்க வந்து அந்த பெண்மை இந்த மாதிரி சில இடத்துல வந்து ஒரு என்ன சொல்ற சுமங்கலி இல்லாதவங்கள எதுக்குமே முன்னாடி வந்து கூப்பிட்டு இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க பாத்தீங்களா. அந்த இதை வந்து அவங்கள சாம்பிளை எடுத்து பண்ணாங்க, அது அவங்களோட உரிமை ஓகேங்களா. இப்படி இருக்கல நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி சத்தியமா தெரியல. பட் அவர் அந்த நாள்ல பண்ண சில சில்லியான விஷயங்கள் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. அது சொல்ல மறந்துட்டேன் பாங்க, இங்க கிழமை 6:30 9:10 வரைக்கும் கொடுக்குறாங்க. 4 மணி நேரம் பார்த்தேன் சும்மா அப்பப்பா, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல, ஆக ஓகோன்னு எதுவுமே இல்லை ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிராமத்தான் நகரத்தான், கிராமத்தான் தான் எனக்கு பர்சனலா பிடிக்கும், பட் நகரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நகரத்துல இருக்கவங்க எப்படியாவது கிராமத்துல வந்து நம்மளும் வாழ்ந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் எதுவுமே சாத்தியம் கிடையாது. வந்து பார்த்த பிறகு அவங்கவுங்க நகரத்துல இருக்கதான் மேபி அதிகமா விருப்பப்படுவாங்க அப்படின்றது என்னோட மைண்ட்ல எனக்கு தோன்ற ஒரே விஷயம் ஓகேங்களா. மிச்சபடி நகரத்தான் கிராமத்தான் அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் எலமெண்ட் நடந்துச்சு. விஜயதசமியை பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா அவங்களோட கேரக்டர் ஒரு அம்மன் வேஷம் போட்டுருந்தாங்கப்பா, சும்மே சாமி வந்துருச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். வேற லெவல்லப்பா அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆச்சு. வேற லெவல் அவங்களோட ஆக்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அனிதா அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணாங்க, அவங்களும் நீட்டா சிம்பிளா வந்து பண்ணிட்டு போனாங்க, சூப்பரா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலா பிரதர் ஓகே ஸ்டில் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. சனம் ஷெட்டி எல்லாருமே அந்த இதுல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கேமுன்னு வந்துட்டா அவங்க கேமுக்குள்ள வந்து போயிடுறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு பகையே இல்லாம. அடுத்து கேம் விட்டு வெளியே போயிட்டோம்னா அங்கிட்டு போயிட்டு புறணி பேசுறது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்பவுமே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஓகே ஸ்டில் இவ்வளவுதான் நடந்துச்சு. மிச்சப்படி அந்த நாளை பத்தி பேசுறதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்கேன். அங்கங்க சண்டை நடந்தது, அந்த புறை பேசுனது, இந்த புறை பேசுனது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எப்பயுமே நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் என்னோட மைண்ட்ல இது இருந்துச்சு, அதை உடனே கொட்டியாச்சு. 4 மணி நேரம் வீடியோவை பார்த்துட்டு 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, திரும்பவும் சொல்றேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க. நன்றி.